ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபீனிக்ஸ் பேர்ட் சேனல். நம்ம ஃபீனிக்ஸ் பேர்ட் சேனலில் இன்றைக்கி டைப்ரைட்டிங் இங்கிலீஷில் இருக்கிற லெட்டரில் சீனியருக்கான லெட்டர் முக்கியமாக இது அஃபீஷியல் லெட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இதை யார் வேணும்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி யார் கேட்டாங்கன்னா, மேகனா அப்படின்றவங்க ஒருத்தவங்க தான் இதை கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்க்குறச்ச இது என்ன கோடெல்லாம் இருக்குது, இது எப்படி போடணும் அப்படிலாம் பயப்படாதீங்க. ஆக்சுவலாக இதோட கரெக்ட் ஃபார்மேட் நீங்கள் வந்து டைப் பண்ணி முடிக்கிறப்போ நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் உங்களுடைய இது இருக்கணும், உங்களுடைய லெட்டர் இருக்கணும். சரி வாங்க, எப்படி நம்ம கால்குலேஷன் போடலாம் அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். ஓகே, அஸ் யூஷுவல் உங்கள் க்வெஸ்சன் பேப்பர் இப்படி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. எப்படி பண்ணணும்னு நான் உங்ககிட்ட இப்போது சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ இதில் நீங்கள் முதல்ல டிகிரியை செட் பண்ணிக்கணும். டிகிரி வந்து எதுலேருந்து இது வரைக்கும்னா 10 to 70 தான் நம்ம டிகிரி இருக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், மெட்ராஸ் மெட்ரோபொலிட்டியன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. இதை வந்து ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் நம்ம சென்டர் பண்ண போகிறோம். எப்படி சென்டர் பண்ணோம்? நீங்கள் சென்டர் பண்ணுறீங்க அப்படின்னு முடிவு எடுத்தாலே நீங்கள் 60 தான் வச்சு சென்டர் பண்ணணும். 60, 41 வருது. நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் நான் கவுண்ட் பண்ணால் எனக்கு 41 இன்க்ளூடிங் ஸ்பேஸ் ஃபுல் ஸ்டாப் டாட் ஐஃபன் எல்லாமே சேர்த்து கவுண்ட் பண்ணுறச்சு எனக்கு 41 கிடைக்குது. அதை வந்து நான் கழிக்கிறேன், ஐ மீன் சப்ராக்ட் பண்ணுறேன். ஸோ ஆஃப்டர் சப்ராக்டிங் ஐ கெட் த வேல்யூ 19. ஸோ 19 இஸ் அ ஹாட் நம்பர். நீங்கள் இதை ஹாட் நம்பராக இருக்கே அப்படின்னு பார்த்து பாயிண்டில் ஆன்சர் வரும் மேம் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஸோ நம்ம ஹாட் நம்பராக இருந்தால் ஈவன் நம்பராக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஆஃப்டர் கன்வெர்ட்டிங் டு ஈவன் நம்பர் வி கெட் 10. ஸோ வந்து ஈவன் நம்பராக நம்ம கன்வெர்ட் பண்ணிட்ட பிறகு நம்மளுக்கு 10 வரும். அதாவது ஈவன் நம்பர்னால் 20 அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கணும். ஹாட் நம்பர் வந்தால் ஈவன் நம்பராக நினச்சிட்டு 20. ஸோ 20 ரெண்டை டிவைட் பண்ணால் எனக்கு 10 கிடைக்கும். அது கூட ஒரு 10 ஆட் பண்ணிக்கணும். இங்கே 10 குறைச்சிருக்கோம் இல்லையா, அதை இங்கே ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணால் நம்மளுக்கு 20 கிடைக்கும். அவ்வளவுதான், 20 வச்சு நம்ம சென்டர் பண்ண வேண்டியதுதான். ஸோ மெட்ராஸ் மெட்ரோபொலிட்டியன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்றது 20 வச்சு அடிச்சிடணும். ஆனால் நீங்கள் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பசங்க நான் பார்க்கறதுல பதட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா, ஸ்மால் லெட்டர்லேயே நீங்கள் இதை அடிச்சிடுவீங்க. ஆனால் இங்கே பாருங்கள், 2 கோடு போட்டு கேப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை வந்து ஷிஃப்ட் அமுத்தி மெட்ராஸ் இதை வந்து கேபிட்டல் லெட்டரில் தான் அடிக்கணும், ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு 2 ஸ்பேஸை விட்டுடணும். 2 ஸ்பேஸை விட்ட பிறகு இங்கே பாருங்கள், ஃப்ரம் ஆரம்பிக்கணும். ஃப்ரம் ஆரம்பித்து எத்தனை டிகிரியில் நீங்கள் ஃப்ரம் ஆரம்பிப்பீங்க? 10 degree. அதே திரு அந்த பேர் வந்து 12 ஆரம்பிக்கணும், சரியா? அதே மாதிரி இந்த கோட் அப்படின்றது, இதுதான் ரூல் பசங்களாம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கோட் அப்படின்றது 40 degreeலையும், இந்த 2 அப்படின்றது 42, இங்கே 3 அப்படின்றது 44, சாரி திரு அப்படின்றது 44 degreeலையும் வச்சு அடிக்கணும். இதே மாதிரி எது வந்தாலும் இந்த டிகிரியில் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், சரியா? ஓகேவா? நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் உங்களுடைய ஃபைனல் ஆன்சர் இப்படி தான் இருக்கணும் பார்க்கறதுக்கு, ஓகே? இது நீங்கள் எந்த மாதிரி இருந்தாலும் இது தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுத்த உடனே என்ன பண்ணுறீங்கன்னா, 40 வச்சு இந்த ப்ராக்கெட் ஷிஃப்ட் பிடிச்சி, இங்கே பாருங்கள், இப்படி ஒரு ப்ராக்கெட்டு அண்ட் தென் இப்படி ஒரு ப்ராக்கெட் பாருங்களேன், ஷிஃப்ட் பிடிச்சி இங்கே ஒன்று, அது பக்கத்துலேயே ஒன்று, ஓகேவா? ஷிஃப்ட் அமுத்தி, ஓகே, நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு லைனை தள்ளுங்க. இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, நெக்ஸ்ட்டு லைன் இப்படி அப்படின்னு நீங்கள் அடிச்சுட்டே வந்துடுங்க. ஸோ நீங்கள் வந்து யோசிக்கலாம், எவ்வளோ லைன்ஸை இப்படி நான் அடிச்சுட்டே போகிறதுக்கு. அதுக்கு பதிலாக நிறைய பசங்க, நான் ஏன் முதல்லையே சொல்கிறீங்கன்னா, நிறைய பசங்க 40 வச்சு இந்த கோடை முதல்ல போட்டுடுவீங்க. அப்படி பண்ணக்கூடாது, ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம இதை முடிச்சிடணும். பாருங்கள், ஃப்ரம்னு திரு அந்த பேர் அடிச்சுட்டு, அதே மாதிரி ஃப்ரம்னு ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு அதுக்கு நேராக 42 2 அடிங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து 12 இந்த பேர் திரு டாட், ஓகே, ஒரு ஸ்பேஸ் ஆர் டாட் ஸ்பேஸ், ஒரு ஸ்பேஸ் தான் விடணும். அதுக்கப்புறமா அவருடைய பேர் கமா ஸ்பேஸ் வரக்கூடாது, பி டாட் இ டாட் கமா.
அடுத்தது நெக்ஸ்ட்டு 44 அதே மாதிரி அவரோட பேர் கமா. நெக்ஸ்ட்டு லைன் இங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். ஓகேவா, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். அண்ட் தென் இங்கே பாருங்கள், அதே மாதிரி அதுக்கு நேராகவே இது அடிக்க 40 ஜான்ஸ் ரோட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், அவர் படித்த படிப்பு நெக்ஸ்ட் லைனில் தான் வரணும். எம் இதை வந்து அப்ரிவேஷன் போடணுமான்னு யோசிக்காதீங்க பசங்களாம், இங்கே அப்ரிவேஷன் வராது. அதுக்கு நேராக அடிச்சுட்டு நம்ம கடைசியாக இங்கே முடிப்போம். அதுக்கப்புறமா ஒரு லைன் ஸ்பேஸை விட்டு இங்கே டாட்டன் லைன்ஸில் கோடு போட்டுருங்க. இந்த கோடு போட்டால் தான் நீங்கள் இந்த கோடு எது வரைக்கும் போடணும்னு உங்களுக்கு தெரியும். இந்த கோடு பெரிய கோடாக டாட்டன் லைன்ஸில், அதாவது இந்த மாதிரி நீங்கள் அடிச்சுடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஷிஃப்டை பிடிச்சி இந்த கோடை போடுங்க. எப்படி போடணும்னு சொன்ன இல்லையா, ஷிஃப்டை பிடிச்சி இது ஒன்று இது ஒன்று, நெக்ஸ்ட் லைனில் நெக்ஸ்ட் இது நெக்ஸ்ட். ஓகே, அதை நீங்கள் அப்படியே கண்டினியூவாக இது வரைக்கும் போட்டுடுங்க. சரியா, முதல்ல இந்த கோடை போட்டுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் மேலே எடுத்துகிட்டு போங்க. அவளுடைய டைப்ரைட்டிங் மிஷின்லேயே இருக்கும், திருப்புறது கரெக்டாக அதுக்கு நேராக மேலே, எதுக்கு நேராக, அந்த ஃப்ரம்முக்கு நேராக உங்களுடைய இதை கொண்டு போயிடுங்க. டேர்ன் பண்ணி ரொட்டேட் பண்ணுறத டேர்ன் பண்ணி கரெக்டாக ஃப்ரம்முக்கு நேராக கொண்டு போயிட்டு 40 degrees வச்சு இதை பண்ணுங்க. சரியா, இல்லை தப்பு பண்ணாதீங்க, ஈஸி தான். நிறைய பேர் மார்க் குறையிறது இதில் தான். ஓகேவா, சரி. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. நெக்ஸ்ட்டு 2 ஸ்பேஸ் விடணும். 2 ஸ்பேஸ் விட்டு இதுலேயும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும், ஏன்னா இதில் சென்டர் பண்ணுறதுல தப்பாயிடும். ஏன் தப்பாயிடும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஏன்னா நிறைய லெட்டர்ஸ் இருக்குது, நிறைய பேர் கம்மியாக இல்லைனா அதிகமாக கவுண்ட் பண்ணிடுவீங்க. ஸோ பாருங்கள், லெட்டரு ஒரு ஸ்பேஸு, நம்பர் டாட்க்கு அப்புறம் தான் ஸ்பேஸ் விடணும். டாட்டுக்கு முன்னாடியே ஸ்பேஸ் விடக்கூடாது. இந்த ஸ்லாஷுக்கு முன்னாடியோ இல்லை அப்புறமோ ஸ்பேஸ் வராது. ஓகேவா, அதே மாதிரி இதில் இருக்கிற மாதிரியே அடிச்சிடுங்க. 10th August நீங்கள் ஃபுல்லாக தான் அப்ரிவேஷன் எழுதி நீங்கள் கவுண்ட் பண்ணணும். நான் அப்படி கவுண்ட் பண்ணுறச்ச எனக்கு 49 லெட்டர்ஸ் இருக்குது, அதாவது 49 லெட்டர்ஸ் ஹாஸ் யூ ஆல் நோ. தென் இப்போ வந்து நம்ம எதுக்கு வரணும்னா, இதுக்கு தான் வந்திருக்கோம். இதை பாருங்களேன், இப்போது இங்கே பாருங்கள், 60 49 இது எப்படி பண்ணுமோ அதே மெத்தட் தான். 60 49 நான் சப்ராக்ட் பண்ணால் எனக்கு 11 கிடைக்கும், டிவைடட் பை 2 பண்ணால் அண்ட் தென் உங்களுக்கு 6 கிடைக்கும். எப்படி ஆக்சுவல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், இங்கே ஆட் நம்பராக இருக்குது, ஈவன் நம்பராக 12 எடுத்துப்பேன். டிவைடட் பை 2 பண்ணால் 6 + 10 = 16. ஓகே, நவ் யூ ஆல் ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். இப்போது 60 degrees வச்சு இதை நான் அடிச்சிடுவேன். லெட்டர் நம்ப இதை ஃபுல்லாக அடிச்சுட்டு 2 ஸ்பேஸ் விட்டு சார் கமா 20 degrees இந்த சப்ஜெக்ட் அப்படின்னு வந்தாலே 20 degrees அடிக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. SUB. ஓகே, நீங்கள் கேட்கலாம், சப்ஜெக்ட் ஃபுல் அப்ரிவேஷனில் எழுதுருமா மேம்? ஃபுல் அப்ரிவேஷனில் எழுதக்கூடாது பசங்களா. SUB SU அதுக்கப்புறமா ஸ்பேஸு MM நகர் தான் வரணும். இந்த ஐஃபன் வந்துச்சுன்னா முன்னாடியோ அப்புறமோ ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அலோகேட்டட். இது பாருங்களேன், சப்ஜெக்டை முக்கியமாக நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது 20-60 தான் நீங்கள் அடிக்கணும். இதை முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. 20-60 தான், 61-63 வெளியிலலாம் போகக்கூடாது. ஓகேவா, அதுக்குள்ளேயே தான் இருக்கணும். அதே மாதிரி இந்த ஐஃபன் வந்தால் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நீங்கள் கேப் விடணும். விட்டாச்சு. அண்ட் தென் 2 அண்ட் தென் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த டாட்டர் லைன்ஸ் ஐஃபன் தான். எவ்வளோ ஐஃபன் போடணும்னா 6 போடணும். இதை வந்து நீங்கள் ஆஸ் யூஷுவல் இந்த இதை எப்படி நம்ம சென்டர் பண்ணோமோ அதே மாதிரி சென்டர் பண்ணலாம். இல்லை 37 தான் வரும் கன்ஃபார்ம், இது 6-37 தான். ஸோ நீங்கள் 37 மெமரி பண்ணிக்கலாம், மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா 2 ஸ்பேஸை விட்டுட்டு தென் நீங்கள் இதுக்கு வருவீங்க, பேராகிராஃப் டைப் பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்கள், இங்கே 2 3 இருக்குது. அப்போ இங்கே 1 போட மறந்துட்டாங்க, பெரிய விஷயத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன், இங்கே 1 போடணும் அப்படின்னு யோசிக்காதீங்க, தப்பாயிடும். இங்கே ஸ்டார்டிங்கில் 1 அப்படின்னு போடக்கூடாது. இதில் இருக்கிற மாதிரி 15 வச்சு அடிங்க, 1 போட்டு தப்பு பண்ணாதீங்க. ஓகேவா, அக்கார்டிங் டு இங்கே வந்து அடிச்சுட்டு இருக்காங்க, அதுக்கு நேராக ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். பேரா, ஓகேவா, அக்கார்டிங் டு பேரா 7 ஆஃப் ஏ ஆஃப் த லீஸ். ஓகே, இதில் இருக்கிறது அப்படியே நீங்கள் அடிங்க. இங்கே ராங் போ கிவன்க்கு பதிலாக இங்கே எக்ஸிக்யூட்டட் வரணும். இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்காக உங்களுக்கு நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட்டு 2 ஸ்பேஸ் விட்டு 15 மறுபடியும் 2 அப்படின்னு போடணும். இங்கே 1 வரக்கூடாது, புரியுதா? பாருங்கள், இது இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஆஃப் இந்த ஸ்லாஷ் இருந்தால் என்னென்ன ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்லாஷ் இருந்தால் என்ன நான் ஏற்கனவே சொன்னது. ஓகேவா, அண்ட் தென் பாருங்கள், இங்கே பாருங்கள்,
இங்கே பாருங்கள் எம்எம்டிஏ அப்படின்னு இருக்குது. இது என்ன எம்எம்டிஏ? இங்கே இருக்கிற அப்ரிவேஷன் தான் இங்கே எழுதணும், மெட்ராஸ் மெட்ரோபொலிட்டியன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. ஐ எம் ஸோ சாரி, நான் இங்கே வந்து அப்ரிவேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். நான் என்ன நினச்சிட்டேன், இது அவரோட டிகிரி ஏதாவது இருக்குன்னு தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். ஐ எம் ஸோ ஸோ சாரி. இங்கே வந்து மெட்ராஸ் மெட்ரோபொலிட்டியன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்றது வரணும், அண்ட் தென் மெட்ராஸ் 6,08,000. ஓகேவா? ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி கைஸ், இங்கே வந்து இதோட அப்ரிவேஷன் எழுதணும். ஓகேவா? அண்ட் தென் இது வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், அண்டர் த சர்க்கிம்ஸ்டன்ஸ் யூ ஆர் ரிக்வஸ்டட். இதெல்லாமே இதை வந்து எப்படி ட்ரான்ஸ் மாற்றணும், இமீடியட் ஆக்ஷன் எல்லாமே இங்கே வந்து இது இங்கேருந்து போவோம், இங்கே வரணும். ஓகேவா? இந்த ஸ்லாஷுக்கு என்ன அர்த்தம்னு கமெண்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கேயும் ஒரு ஸ்லாஷ் இருக்குது, இங்கேயும் ஒரு ஸ்லாஷ் இருக்குது. கன்ஸ்ட்ரக்ட் ஸ்லாஷ் பில்டிங் பிஎல்டிஜி அப்படின்னா என்னது? பில்டிங். ஓகேவா? நான் எல்லாமே உங்களுக்கு ஒரு எக்ஸாம் கிட்ட நெருங்கிறச்சு நான் எல்லாமே அப்ரிவேஷன்லாம் சொல்லித்தரேன். ஓகே சரி விடுங்க, நானே சொல்லிடுறேன். இந்த ஸ்லாஷுக்கு என்ன மீனிங்னா தி போடணும். ஓகேவா? இந்த ஸ்லாஷ் வர இடத்துல எல்லாம் தி போடணும். ஓகே இங்கேயும் யூ தி ரிக்வஸ்டட், யூ த ரிக்வஸ்டட் டு டேக் ட்ரான்ஸ். ஓகேவா? இங்கே இருக்கிறது இங்கே போனோம், இங்கே இருக்கிறது இங்கே வரணும். ஓகே நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து இங்கே பாருங்கள் இயர் அடிச்சிருக்காங்க இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க, கீழவே ஒரு கோடு போட்டிருக்காங்க, ஸோ அந்த இயர் இருக்குது. ஓகேவா காய்ஸ்? இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒன்க்கு வாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், ரெண்டு லைன்ஸ் பேச விட்டுடுவீங்க. நம்ம சின்ன வயசுலலாம் அப்ரிவேஷன் படிச்சிருப்போம், சிஇஓனா என்னது? இங்கே பாருங்கள் என் ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க எழுதி வச்சுருக்காங்க சீஃப் எஜுகேஷ்னல் ஆஃபீஸர் அப்படின்றது. ஓகேவா? இங்கே ஒரு ஸ்டூடெண்ட் எழுதி வச்சுக்காங்க சீஃப் எஜுகேஷ்னல் ஆஃபீஸர். இதுவும் கரெக்டான அப்ரிவேஷன் தான், நான் ஒத்துக்கிறேன் இது கரெக்ட் தான். பட் இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. இது யூஎஃப்னா யுவர்ஸ் ஃபேத்ஃபுல்லி. இங்கே வந்து நம்ம இந்த பேரால் படிக்கிறச்ச எங்கேயாச்சும் சீஃப் எஜுகேஷ்னல் ஆஃபீஸர் அப்படின்னு படித்தோமா? இல்லை, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அவர் பேர் கீழே சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர் அந்த மாதிரி. ஓகே சிஇஓ. இங்கே இந்த அப்ரிவேஷன் ஒன்று இருக்குன்னா அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து இந்த பேராகிராஃப்ல எங்கேயாச்சும் இருக்கும். ஓகே உங்களுக்கு தெரியலனா நல்லா இங்கே தேடி பாருங்கள். ஓகேவா? சரி வாங்க. சீஃப் யூஆர் ஸ்பெய்ட்ஃபுல்லி 17 லெட்டர்ஸு, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் எத்தனை லெட்டர்ஸ்? இதோ இங்கே இருக்கே, நான் எதுக்கு ஸ்பெல்லிங் தெரிலன்னா இங்கே இருக்கும்ப்பா, நல்லா இங்கே தேடி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பாருங்களேன் 1, 2, நான் அப்படி கவுண்ட் பண்ணுறச்சு எனக்கு 24 லெட்டர்ஸ் வந்திருக்கு. ஸோ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்து 24 லெட்டர்ஸ் வந்திருக்கு, இன்க்ளூடிங் இந்த புல் ஸ்டாப்பும் லாஸ்டில் வரணும், இங்கே கமாவியும் நான் சேர்த்து இங்கே 17 லெட்டர்ஸ் சொல்லிட்டேன். இப்போ பாருங்கள் நான் வந்து இங்கே உங்களுக்கு லைவாக பண்ணி காட்டுறேன், ஏற்கனவே நான் பண்ணலை. இப்போ பாருங்கள் 70 ஏன்னா இது ஓரத்தில் இருக்குது, ஸோ 70 தான் எடுத்துக்கணும். இது ரெண்டுத்தில் எதுப்பா பெரிய நம்பர்? 24 தான் பெரிசு. ஓகே அதனால் நான் இங்கே 24 தான் எடுத்துக்கிறேன். இங்கே இப்போ நான் சப்ராக்ட் பண்ண போகிறேன் காய்ஸ். இப்படி சப்ராக்ட் பண்ணுறச்சு இங்கே 6 வந்துடும், இங்கே என்ன வரும்? 4 வரும். 46 degrees. இப்போது சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் 46 degrees. இப்போது நான் யுவர்ஸ் ஃபேத்ஃபுல்லிக்கு எந்த டிகிரி போகிறது மேம் யோசிப்பீங்க? அதுவும் ஈஸி தான், 24. ஓகேவா? 24 17 யுவர்ஸ் ஃபேத்ஃபுல்லி 17 லெட்டர்ஸ் இருக்குது, ரெண்டுத்தையும் நான் சப்ராக்ட் பண்ணுறேன். நான் சப்ராக்ட் பண்ணால் எனக்கு இங்கே என்ன கிடைக்கும்? 7 தான் கிடைக்கும். ஓகேவா? இந்த 7 நான் என்ன பண்ணுவோம், டிவைடட் பை 2 பண்ணால் எனக்கு 4. நீங்கள் யோசிக்கலாம் இது ஈவன் நம்பரில் மாற்றிக்கணும். ஓகே 8 / 2 = 4. ஸோ இந்த 4 இது கூட ஆட் பண்ணிப்பேன், 46 கூட ஆட் பண்ணால் எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 50. யோர் ஃபேத்ஃபுல்லி அப்படின்றது 50 degrees அடிச்சிருந்தோம். ஓகே சிஇஓ இதோடைய அப்ரிவேஷன் ஏதாவது உங்களுக்கு தெரியலனா இதுக்குள்ளே தான் ஆன்சர் இருக்கும், நீங்கள் பாருங்கள். அண்ட் தென் முக்கியமானது, யுவர்ஸ் ஃபேத்ஃபுல்லிக்கும் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கும் 4 லைன்ஸ் கேப் விடணும். ஏன்? அவர் அதுக்கு மேலே சைன் போடுறதுக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஹவ் அ நைஸ் டே.